ولكن يجب ان يكون هناك افضل من
இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடிய கத்துக்கிறபடி அப்பேற்பட்ட இசை சக்கரவர்த்திகளுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றி. நான்கு பேருமே நான் வெளிப்படுத்த மாதிரி வச்சுட்டேன், மூணு பேருமே நான் வெளிப்படுத்த மாதிரி வச்சுட்டேன். 45 வருஷத்துக்கு நான் பழகம் இருக்கேன். யார் யார் போறோம்? நான் போறேன், என்னுடைய ஏழு அண்ணன்மார்கள் வர்றாங்க. உலகத்தில் எத்தனை தோழிகள் இருந்தாலும் எனக்குன்னு சில உயிர் தோழிகள் இருக்கிறாங்க. அந்த வரிசையில இவளும் இருக்கு. யாரு? பொய்யா போறமா ஒன்று பேர் இல்லையா? சிவகாமி. சிவகாமி நினைப்பினி. சிவகாமி இடுப்புல நினைப்பா? எப்ப பார்த்தா அதே நினைப்பு இருக்கிறது. பெரிய மாதிரி ஒளிபெருக்கு இருந்தா தான் இப்படி பாடல்களை பாட முடியும். அப்பேற்பட்ட ஒளிபெருக்கு அமைத்த அந்த அன்பு அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி பக்கம் மேல இருந்தாத்தான் இப்படியும் பாடல்கள் பாட முடியும். என்ன கொஞ்சம் ஆல்ரவுண்ட்காரவருக்கு வந்து வாய் தான் அதிகம், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. போகக்கூடிய காவல் கண்ணகுருத்தமாக இருந்தாலும் காதல ஒருவர் அங்கு வைக்கணுமா இல்லையா? எங்கள் இசைக்கலைஞர்கள் அனைவரையும் பெருமைப்படுத்தி பேசிய எனது ஜென்ம விரோதி மனோரஞ்சனி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். காவலுக்கு போறதுக்கு முன்னாடி காதல இன்னொரு தடவை சொல்லணும். எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருக்கேன் காரணத்தினால போய் சேர்ந்து இதை பாடுகை போல் பூவை புயற்காற்றிலே போல் நடுகாற்றிலே Thank you.
கூடாது தெரிஞ்ச சித்தம் முன்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நீங்க நாலு பேர் என்ன பண்ணுவீங்க இறங்கி திட்டுன்னு ஓடுறீங்க இந்த இப்பவே போயிடுறா போற வழியில ஏதாவது கடை இருக்கும் கடை இருந்துச்சுன்னா பொறி உருண்டை வாங்க கடலை மிட்டாய் கிடைச்சா வாங்கிக்க மூட்டை மூட்டையா வாங்கிக்க ஏன்னா நம்ம எங்க போறோம் மூட்டையை வாங்க மூட்டை மூட்டையா வாங்கிக்க காட்டுக்குள்ள போறமா இல்லையா வழியில பசிக்கும் பொங்கிய பெருங்காடு அதில் உயர்ந்தது ஆளுநர் அது வேற பாட்டு அந்த மாதிரி காட்டுக்குள்ள போறமா இல்லையா பசிக்கும் வழியில சிறுதீனிக்கு உதவும் சிறுதீனிக்கு யாராவது கூட முடியாது வாய்ப்பு எலி மருந்து வாய்ப்பு அத மாதிரி வாங்கி கொடுத்தாங்க புண்ணியத்துல நாடகம் கொடுத்துருக்கேன் இது வேற நாடகம் கொடுத்துருக்கேன் சொல்றது உண்மைதானே முடியாம கிடந்தா கூட வயிற்று வழியும் கிடந்தா கூட விட மாட்டீங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப பெத்த பிள்ளையும் கூட பார்க்காம நாடகம் கொடுத்துருக்கேன் அதனால பாக்குறேன்றீங்க அப்படிதானே இருடி உன் நாடகத்தை நான் மாத்தி விடுறேன்னா வேற பாத்துக்கிறேன் அதனால காவலுக்கு போறதுக்கு முன்பாக அவரை பத்தி எப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்ற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும் ஆனா ஒரே ஒரு கேள்வி என்ன கேள்வி சொட்டை யாரையா காதலிச்சிருக்கிறீரா ஜவரு சங்க தலைவராக காதல் சங்க தலைவர் காதல் முன்னேற்ற கழக சங்க தலைவராக இருக்கக்கூடிய திரு சரவணகுமார் அவர்கள் இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருந்தாலும் நானும் காதலிக்கிறேன் காதலை எப்படி எல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்ற முறையில இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி Thank you.
பசுபட்டன்